ஹாய் கைஸ், வெல்கம் டு மோட்டோ அடிக்டோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து XUV700 வச்சு ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்புறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மோட்டோ வேகன்லேருந்து ரிலீஸ் பண்ண வீடியோ ஒன்று. ஸோ அதில் என்னன்னா, XUV700 வந்து டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ, அதாவது அவங்க ஷோரூம் ஸ்டாஃப் வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ என்ன இது, நாகர்கோயில் ஹைவேல ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ்ஸு வந்து நடு ஃபோர்வேல வந்து கிராஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நம்ம யார் பண்ணது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பேச வேணாம், நடந்த இன்சிடென்ட்டை மட்டும் பேசுவோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பஸ்ஸு வந்து கிராஸ் பண்ணுறாங்க, பண்ண உடனே இவங்க XUV700 வந்து ஃபாஸ்ட்டாக வரத பஸ் டிரைவர் ஜட்ஜ் பண்ணாரா, இல்லை வந்து அவர் ஸ்பீடை வந்து மாற்றி கால்குலேட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த பஸ் வந்து நிற்காமல் உள்ளே வரும். ஸோ வந்ததில் XUV700 போய் மோதி பஸ்ஸு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஆப்போசிட்டில் பஸ்ஸு பின்னாடியே வந்து ஒரு டூ வீலர் ஒன்று கிராஸ் ஆகும், அந்த டூ வீலர் கிட்டே போய் அவங்களோட விண்ட்ஷீல்டு விழுவும் பஸ்ஸோட விண்ட்ஷீல்டு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த XUV700 இருந்த ரெண்டு பேரும் வந்து சேஃபாக இருப்பாங்க, ஒரு சின்ன கீழ் கூட இல்லாமல். ஸோ அவங்க என்னன்னா, அடுத்தே வந்து இன்னொரு கார் எடுத்துகிட்டு இன்னொரு கஸ்டமர் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து அவங்க ரெடியாகி கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, எதுக்கு சொல்கிறோன்னா, XUV700 சேஃப்டியை பற்றி அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபோர் வே பொறுத்த வரைக்கும் என்னென்னா கைஸ், ஃபோர் வேல வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி சில ரோட்ஸ்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ளைஓவர் கட்டிடுவாங்க, பட் எல்லா இடத்துலையும் ஃப்ளைஓவர் கட்ட முடியாது. சில இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், ஃபோர் வேக்கு நடுவில் ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போகும். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோர் வே கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரூல் என்னென்னா, அங்கே ஃபோர்வேல போகிற வெஹிக்கிள்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி, அவங்க இல்லாதப்போ தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். நம்ம போய் வந்து அவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அது அப்படி கிடையாது, அவங்க இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ரூலு. ஸோ இதுபடி தான் எல்லோரும் கிராஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து எப்படி இதை டிசிஷன் எடுத்தாருன்னு தெரியல, அவர் வந்து நிற்காமல் அப்படியே வருவார், கொஞ்சம் கூட வந்து அவர் நின்று பார்த்துருக்கவே மாட்டார், அப்படியே மூமெண்ட்லேயே வந்துடும் ரோட்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு பஸ்ஸாக இருக்க போய் ஒன்றும் ஆகலை, பட் இதே இது ஒரு பைக்கு இல்லை ஒரு சின்ன காராக இருந்துச்சுன்னா வந்து பிரச்சனை வந்து வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த சின்ன கார்னு சொல்கிறப்ப தான் அடுத்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ ரீசெண்டாக வந்து பாலிமர் நியூஸில் வந்து ஒரு இன்சிடென்ட் போச்சு, அதாவது ஒரு XUV700 வந்து 200 km/h வந்து ஓட்டிட்டு வந்ததாகவும், அந்த டைமில் வந்து நடு ஃபோர்வேல வந்து டிவைடரில் சென்ட்ரல் மீடியாலேருந்து ஒருத்தர் உள்ளே வந்துட்டார். ஸோ அவரை இடிக்காமல் இருக்கிறதுக்கு கார் அன்கன்ட்ரோலபுளாக போய் ஆப்போசிட் லைனில் போய் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரிட்ஸை மோதி அந்த ரிட்ஸுக்குள்ளே இருந்த ஒரு டாக்டர் வந்து இறந்துட்டார். ஸோ இதுதான் வந்து நியூஸ் வந்து நம்ம பார்த்தது. ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நியூஸ் சேனலில் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க கரெக்டாக சொல்லலை. என்னென்னா, நியூஸ் சேனல்ன்றது ஒரு நியூஸை கன்வே பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை, ஒரு நியூஸ்லேருந்து ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கக்கூடாது. இல்லை இவன் பண்ணது தான் தப்பு, இல்லை இவன் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல் எப்போயுமே முடிவு எடுக்கக்கூடாது. நியூஸை நியூஸ் மட்டும்தான் கன்வே பண்ணணும், மக்கள் அதை பார்க்குற ஆடியன்ஸ் தான் முடிவு எடுத்துக்கணும், இவன் இல்லை இவன் பண்ணது தப்பு இல்லை இவன் பண்ணது தப்புன்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து பாலிமர் நியூஸ் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க நியூஸ்காண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ் அதோட எத்திக்ஸை மீறி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி பேச வேணாம், இப்போதைக்கு வந்து நம்ம இந்த இன்சிடென்ட்டை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ பாலிமர் நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 200 km/h போயிட்டு பிரேக் அடித்தா பிரேக் வண்டி நிற்கலை அப்படின்னு சொல்லி ஏதோ வடிவேல் காமெடியில் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்கே டிபி ஏரியில் அப்படின்னு சொல்லி கேட்பாரு வடிவேல்ட்ட ஒருத்தர், அந்த மாதிரி தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 200 km வேகத்தில் வந்து XUV700 உண்மையிலே ஸ்டேபிளான கார், பிரேக் அடிச்சா நிற்கக்கூடிய கார் தான், அதுக்குன்னு வந்து அடித்த 5 m கார் நிற்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் 200 km/h ஓட்ட முடியுமோ அங்கங்கே தான் ஓட்டணும். இப்போ வந்து அவங்க கேட்கலாம், ஓவர் பவராக கொடுத்துருக்காங்க, 200 km எதுக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக மும்பை யமுனா எக்ஸ்பிரஸ் வேலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பிரஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஸ் வே இருக்குது, அது போக இன்னொரு 3-4 எக்ஸ்பிரஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஸ் வேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 km/h தான் ஸ்பீட் லிமிட்டே, அந்த ஸ்பீடில் தான் வந்து நம்ம காரே ஓட்ட முடியும் அந்த ஹைவேல. ஸோ அந்த மாதிரி ரோட்டில் நம்ம தாராளமாக 200 km/h போகலாம். நம்ம எப்படி இங்கே 60 km/h போர் வேணும் 120 போகிறோமோ, அந்த மாதிரி அந்த ரோட்ஸோட ஹைடெக் ஃபெசிலிட்டிக்கு நம்ம தாராளமாக 200 km/h வேகத்தில் ஓட்டலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் தெரிஞ்சுதான் மகேந்திரா வந்து அந்த காரை டெவலப்பே பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் ரோடு வந்து டெவலப் ஆகிட்டு தான் வருது, இன்னும் கொஞ்சம் சவுத் இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு வரலை, பட் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஒரு 10 years வந்து இங்கே இருக்கிற எல்லா ரோடும் மோர் கேப்பபிளாக இருக்கும் மித்த கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மகேந்திரா வந்து ஒரு காரை டெவலப் பண்ணுறாங்க, ஆர்என்டிலாம் பண்ணி. இதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஓப்பனாக அப்படி வந்துட முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா ஊடகம் வந்து அவர் மேலே தான் தப்பு, ஏன்னா சென்ட்ரல் மீடியன்லேருந்து ஊடகம் யாருமே வரக்கூடாது ரோட்டில். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறப்ப அங்கே வெஹிக்கிள் இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ அவர் மேலே வந்து எப்படின்னா, அவர் வந்து மேபி ஸ்பீடை வந்து மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்கலாம், அந்த கார் ஸ்லோவாக தான் வருது அதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய தப்பு, என்னன்னா நம்ம ஸ்பீடை வந்து அதிகமாக மிஸ்கால்குலேட் பண்ணுவோம். ஒரு கார் தூரமாக வந்துகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த கார் என்ன ஸ்பீடில் வருது நமக்கு தெரியாது, நம்ம நினப்போம் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 steps எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த கார் ரொம்ப பக்கத்தில் வந்துடும் நமக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபோர்வேல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோர்வேல எப்பயுமே வந்து கரெக்டாக சிக்னல்ஸ் இருக்கிற இடம் பேரிகேட் போட்டு வச்சிருப்பாங்க, மோஸ்ட்லி போலீஸ் எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு வச்சிருப்பாங்க, காரை ஸ்லோ பண்ணுறதுக்கு தான் அது. ஏன்னா அந்த சைடு கிராஸ் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க பார்க்காம கிராஸ் பண்ணாலும் அந்த கார் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரை நின்றும். ஸோ அதுக்காண்டி தான் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட். ஸோ இந்த ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தப்பு வந்து அந்த XUV டிரைவர் மேலேயோ இல்லை வந்து கார் XUV கார் தான் முழு தப்பு அப்படின்னு
சொல்ல முடியாது. தப்புன்றது எல்லாருமே அந்த டாக்டரை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் மேலேயும் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா டாக்டர் வந்து அவரோட லேனில் அவர் பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தார். எக்ஸ்யூவி 700 தான் லேனை கிராஸ் பண்ணி போச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் தி பெஸ்ட் சேஃப்டி, தி பெஸ்ட் பிரேக்ஸ் வந்து எக்ஸ்யூவி 700 தான் இருக்குது. அப்பேற்பட்ட எக்ஸ்யூவி 700 பிரேக் அடிச்சு நிற்காமல் ஆப்போசிட் லேனிங் எகிரி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அவ்வளோ அன்கன்ட்ரோலபிளான ஸ்பீட்ஸில் தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து காரோ பைக்கோ மேட்டர் இல்லை, யார் ஓட்டுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் கைஸ். இதுக்கு மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்